பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொலைச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. கொளுத்திக்கூடாதுங்க. ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன், நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. அது ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும். எனக்கு உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணும்ங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். அம்மா அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும். இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா? ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்து போட்டு அதை பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? பல போட்டு பிடிச்சோம். போடா கோமிட்டி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காகிட்ட சொல்ற. அந்த கேரை ரெடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. ஏன்னா அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா அங்க போய்
சிறுசே, யாருக்கு மூணு பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவன் கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புதிய வைக்கிறேன். என்னது? பேதி மாத்திர எடுபால. மாமா, இந்த ரெண்டு மாத்திரையில இங்க விட்டா பாம்பை போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது பார்த்து, கூட பிறந்ததுனால பாசம் ஜாஸ்தி. இந்து, இத உடம்பு தாங்கு மாமா. உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது? இதுல அவனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னமா பால் ஆச்சரியமா இருக்கு? இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்கறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. டேய், என்னடா அது? பாலே, பால் பால் குடுக்கணும். ஒரு பண்ணாட்டு வந்துச்சா? புடுங்கடா, புடுங்க. அண்ணே, நானும் உங்க தம்பிங்க இருந்துதான். ஓ, அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கறான்னு சொல்லிருக்கல, பால் குடுங்க. நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியண்டா எனக்கு. இவ மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். பின்னாடியே குடிக்கிறேன் பார். முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்டு வண்டா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ணு பார். உங்களை ஆண்ட வந்தா காப்பாத்துறோம். இந்த பால் ஒத்துக்காதே. கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்த? அங்கதான் நீங்க மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். பேதிப்பால? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்ன இருந்த பாம்பே கரங்க துண்ட காண துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டா அந்த பாலா? ஆமா. அது அந்த பால நான் தானடா குடிச்சேன். என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா, அண்ணா, ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா. பின்னாடி பின்னாடி சொன்னேன், கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்னு முதல்ல நம்ம ரெண்டு போட்டோம், ரெண்டு. அப்புறம் நீ மூணு போட சொன்ன. நாலு போட சொல்றது. ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில நிம்மதி இல்ல. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி நான் முடியுது? அந்த விஷயத்த கேக்குறியா? வா சொல்றேன், உட்கார. நல்லா உட்கார. அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், ரெண்டு மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நாம் பாட, இப்படியே பொழுது போக வரைக்கும் ஒரே கிளியிலுப்பா இருப்பான். வேண்டாம், நீயும் செஞ்சு பாரு. அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு
என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது, என்ன திருதிருந்து முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வை பாத்துருக்க அந்த பொம்மை காரி பாத்தியா? மோச புட்டிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்ட, உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். திருச்சே, சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா, ராத்திரிக்கு நம்ம தோட்ட பங்களா கூட்டி வந்துருவா? இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவும் திருச்சி வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவ கூட கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? டேய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்து பார்த்தேன்னு அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு முஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா, நான் குடிக்க போறேன். அந்த அருவிக்கடரோரம் ஒரு அழகை கண்டேனே, அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இன்னொரு விஷயம் என்ன, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா, யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி உன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க, இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா? அதனாலதான் தூக்கி நரிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அறிவாளை எடுக்க வச்சிடாத, ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்காந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு, அவ ஏரியா பக்கமே உன நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ டே, அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறுவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்ன. அது என்ன தமாசு வெட்டுறதுல? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான்னு பூரிச்சு போனண்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதா. அண்ணா, அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்டு பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் போல இந்த காரியங்களை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய்க்காரி விஷயத்துல உன்னை நம்புற பாரு, என் புத்தியை கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிழவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா. என்னடா அண்ணா? என்னடா அண்ணா? என்னடா
அக்கா ஓடி போனான், தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆ, ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிக்கண்ண, அது பச்சை மண்ணுன்னு உட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய், உக்கா ஓடி போனே உறவு அறுத்து விட்டேன், அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தடிச்சு விட்டுருவேன். என்ன இதுக்கு கோவிச்சு வேண்டாம், உட்காருங்க, உட்கார மாட்டேன், உட்காருங்க. சரி உட்காருறேன், சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் என்ன சொல்லிட்டேன், சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். டேய், வலையில சிக்கின ஏலிய நடுவு விட்டுட்டு வங்கில இருக்கிற ஏலியை அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். விளம்பர கண்ணாடிகள் போட்டு விட்டு இப்பதான் சிறுநீர் இங்க கழிச்சிடாத, கழித்து விட்டு ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வைய அண்ணா. சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி! நீங்களே பேய் மாறி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுதான், அதுக்கு மூடுக்கணும். மூச்சு முட்டுதுரா, அட மூச்சு முட்டுது. பம்பாய்காரிகளை பயமுறுத்தி துரத்து வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிய. என்ன பாட்டு பாடி வச்சு பாக்குற பார்வை சரியில்ல முத்து. கழுறா முத்து, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்கினா, முகமூடி தூக்கினா. அண்ணே, நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா, ஐயோ அம்மா, சின்ன மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? காக்கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்காந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கலன்னு சொல்லி வெறும் வயிற்று பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து கொதறிப்பிய. அது என்ன, எல்லா நாய்க்கு தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? வாட் இஸ் த ரீசன், டெல் மீ. இவ்வளவு திட்டுற, கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற, பாவம். அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன துரத்து. உனக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும், மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. என்னன்னா ரொம்ப கோபமா வர்றீங்க, சட்டையா இது பின்ன இது அன்றாயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கா? ஒரே சுருக்கமா இருக்குது, இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிச்சா? எங்க அவங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க. டேய், இந்த சுருங்கிற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணில் போட்டு புரிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இனிமே சட்டை கிட்ட தேக்க வந்த கழுவி விட்டு கட்டி கொடுப்போம். இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்க. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான், மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க, இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. உங்க அப்பா உனக்கு வச்ச பேரு மூக்காயி, நான் ஏன் வாசிக்கின்னு வச்சேன் தெரியுமா?
மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்ஸஸ் வாசுகி தெரியுமா? தெரியாது மாமா. ஆ தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்தில் நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாய்ங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன்னு. எப்பவும் இட்லி ஜன்னல்ல தான் கொடுப்பீங்க. இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சுன்னா தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்ல. அதனால உழைச்சு வச்சப்பட்டேன்னு. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல்ல இட்லி கொடுத்துட்டு கழுவிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போடா பாருடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான்னு இருக்க இந்த சொறி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்குது.